ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த மகிழ்ச்சியான சந்தோஷமான நாளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே அன்பின் பகிர்தலை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கிருபை செய்தார். ஆண்டவர் நமக்காக தன்னுடைய திருக்குமாரனை பகிர்ந்து கொண்டார். நம்முடைய அன்பை இந்த சமுதாயத்திலே இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டினார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்திருக்கிற இந்த பாடகர் குழுவிற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் அநேகமாயிரம் ஜனங்களை என் ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள், அவருடைய பாடல்கள், அவருடைய இசை அநேகருடைய உள்ளங்களை தொடுகிறது. அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய இருதயத்தையும் அநேக நேரத்திலே இந்த வார்த்தைகளும் இந்த இசையும் தொட்டதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த தாளந்தை நினைத்து நாம் ஆண்டவரை கொண்டாடுவோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எக்கால சத்தத்தோடே கத்தரை ஆராதியுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, வீணையோடும் சுரமண்டலத்தோடும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை பாட வேண்டும், துதிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நீர் எங்கள் திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த பாடகர் குழுவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் மூலமாக கடந்து வந்த பாதைகளிலே, கடந்து வந்த ஆராதனைகளிலே உம்முடைய அருள் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுகின்ற அனுபவத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீரதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை இந்த பிறப்பின் நாளிலே மகிழ்ச்சியோடு ஆண்டவரை பாடி உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறதை நினைத்து நாங்கள் மகிழ்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்கள் கொடுத்திருக்கிற தாளந்தை இன்னும் அதிகமாக இந்த நாளிலே பயன்படுத்த நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்வதாக, தேவனுடைய வல்லமை அவர்களை மறைத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுகின்ற கிருபைகளை நீர் கொடுப்பீராக. அந்தகார கிரியைகளின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அளிக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது வரவேற்புரை ஆற்ற சகோதரி ஜெனியை அழைக்கிறேன்.
தோக்கவே மண்ணு வந்த அழகே அழகே வின் அழகே எனக்கு அழகை சேர்த்த அழகே எந்த பாவம் போக்கவே மண்ணு வந்த அழகே
ஸ்டோரி ஒன்னு ரீட் பண்ணேன். ஸ்டோரியா? ஒரு ஸ்டோரி, சம்ம ஸ்டோரி. அது கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. முக்கியமா அந்த ஆடியன்ஸ்க்கும் கண்டிப்பா நான் அதை ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு. அவ்வளவு கியூட்டான ஸ்டோரி. அப்ப சொல்லு என்ன ஸ்டோரின்னு கேப்போம். என்ன ஸ்டோரினா அது வந்து ஒரு கியூட்டான கப்பிள் ஸ்டோரின்னு கூட வச்சுக்கலாம். கப்பிள் ஸ்டோரியா? ஆ, இப்பவே புள்ளரிக்குமே. ஆமாடி. ஆ, ஒரு கியூட்டான கப்பிள் ஸ்டோரி, செம்ம ஸ்டோரின்னு சொல்லிக்கலாம். செம்மையா இருக்கு. ஆனா இப்ப உடனே எல்லாம் சொல்லிட மாட்டேன், அடுத்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்கு அப்புறம் நான் கண்டினியூ பண்றேன். ஸ்டார்டிங் சொல்லிட்டு போடி. ஸ்டார்டிங் சொன்னா சுவாரஸ்யமா இருக்காது, அதனால நான் அப்புறமாவே சொல்றேன். ஒரு அடுத்து ஒரு ப்ரோக்ராம், அதுக்கு அப்புறம் உங்களை வந்து மீட் பண்றேன். சரி, வா போவோம். Thank you.
எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து இருக்க குழுக்கள், எல்லாரும் சீட்டை பத்திரமா வச்சிருப்பீங்கன்னு நினைக்கேன். பத்திரமா வச்சிருக்கீங்களா? சரி, ஒரு சீட்டை எடுப்போம், அந்த நம்பர்ல உள்ளவங்க வந்து வாங்கிக்கோங்க. 165. யாராவது இருக்கீங்களா? 165. நீங்க போய் குருவானவர் ஐயாட்ட போய் பிரைஸ் வாங்கிக்கோங்க. உடம்பு சரியில்ல, அவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ரொம்ப சேட் ஆயிட்டாரு. எனக்கும் ரொம்ப சேட் ஆயிட்டு, அதனால இந்த ஸ்டோரி அடுத்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அடுத்து வந்து ஒரு சாங், அழகான சாங் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் வந்து உங்கள்ட்ட நான் கண்டினியூ பண்ணுறேன். எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ வா போலாம். உலகில் வந்தா தெய்வ சூரியன்
அப்புறம் என்னாச்சு? காய்ச்சல் தீந்துச்சா எப்படி? பாவம், காய்ச்சல் தான், மூணு நாளா காய்ச்சல். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவருக்கும் கையும் ஓடல காலும் ஓடல, பக்கத்துல ஒரு லோக்கல் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு அங்க கூட்டிட்டு போனாரு. அப்புறமா சரியாச்சா எப்படி? இல்ல இல்ல, அப்புறம் தான் பெரிய ரணக்கிழமே டாக்டர் ஒரு ரிப்போர்ட்ங்கிற பேர்ல வழக்கமா சொல்லுவாங்களே, கையை விரிச்சிருட்டு அப்படியே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதாவது படிச்ச வருதானே நீங்க, ஏன் இவ்வளவு நாள் டிலே பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டாரு. அவங்க ஹஸ்பண்டா இருப்பாங்களே, சம இதாயிட்டு ரிசல்ட் வந்து பார்த்தா ஒய்ஃபுக்கு டிபின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, இவர் ரொம்ப சேட் ஆயிட்டாரு, இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க, நீங்க வந்து இங்கெல்லாம் இது சரி பண்ண முடியாது, டவுனுக்கு கூட்டிட்டு போங்க. இவங்க இருந்தது ரொம்ப வில்லேஜான ஏரியா, ஸோ டவுனுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க. டவுன் போனாங்களா எப்படி? டவுன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி, அவங்க இருக்கிறது பக்கா வில்லேஜ், சும்மா டக்குன்னெலாம் பேர முடியாதுப்பா. நீ வேற என்ன, போனாங்களா போலையா அப்படிங்கிறத அடுத்து ஒரு நாடகம் இருக்குது, அதுக்கப்புறம் சொல்கிறேன். அப்பா, இந்த கிறிஸ்மஸ் வந்தாலே இந்த நகையை போட்டுக்கிட்டு அதில் ஒரு அழகு பார்க்குறதே தனி சுகந்தான். சே, கடவுள்கிட்ட எத்தனை வரம் வேஷோ, ஜபம் என்ன, உபவாசம் என்ன, எனக்கு இந்த நகையை தந்துருங்க, அந்த நகையை தந்துருங்க, அப்படி ட்ரெஸ் தந்துருங்க, இப்படி ட்ரெஸ் தந்துருங்க, எப்பா அதை வாங்குறதுக்குள்ள பட்ட பாடு, எத்தனை உபவாசம், வைத்த பட்டினியா போட்டு. ஸோ ரொம்ப எப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு, சும்மாவா கிறிஸ்மஸ்னா வேற நம்மளும் எல்லாம் போட்டுட்டு நிக்காண்டாமா? நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கும், உங்களுக்கெல்லாம் போறாம நிறைய போட்டிருக்கேன்னு. இவன் என்னமா பார்த்துட்டே இருக்கா? இது யாருக்கியா இருக்கும்? இவியலுக்கியா இருக்குமோ? எக்கோ, இது உங்களுக்கியா? பார்த்தா தெரியலையா? இங்க யார் நிறைய நகை போட்டிருக்கா பாரு, யார் நிறைய போட்டிருக்கான்? நீங்கதான், நீங்கதான், நீங்கதான் நிறைய போட்டிருக்கீங்க. யாருக்கே இருக்கும்? சரி, உங்களுக்கு தான். நீங்க கீழே போட்டிருந்தீங்களா? உங்ககிட்ட நிறைய எடுத்துட்டு போலந்து கீழே போட்டிருக்கீங்க. எனக்குதான். சரி சரி, போட்டேன். நிறைய நகை இருந்தாலும் இது ஒரு பிரச்சனை தான், எது போட்டோம் எது கீழே போடுறோம் ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது. ஷோ கடவுளே, அம்மா என்ன இந்த பக்கம் காத்து விச. ஓ, நகைக்கடையில புதுசா ஏதாவது டிசைன்ல நகை வந்திருக்கோ? ஆமா, அதை உங்ககிட்ட சொல்லதுக்கு தான் வந்தேன். நினைச்சே நீ வந்தவடியே எனக்கு எப்படி நல்ல விஷயம், கிறிஸ்மஸ் அதுவுமா நல்ல விஷயம் சொல்லணும். அதுக்குதான். சரி, இப்படி நிறைய போட்டிருக்கீங்க, யாருக்காவது இந்த கிறிஸ்மஸுக்கு ஒரு ஏழைகளுக்கு கொடுத்து உதவலாம்ல? இதுக்குதான் வந்தியோ? இல்ல, நீங்க நிறைய போட்டிருக்கீங்க. ஒரு நகை கண்டுபிடிச்சு தந்தா நல்ல விஷயம் தான், இது எதுக்கு உனக்கு வேண்டாத வேலை? நான் ஜோம் பண்ண எனக்கு கிடைச்சிச்சு, அவங்கள ஜோம் பண்ண சொல்லு. ஆமா ஆமா, ஜோம் பண்ண பட்னி போட சொல்லு. புதுசு வந்தா உங்களுக்கு சரியான அவசரம் குடுக்க. ஹலோ டியூட், ஹலோ சொல்லு டியூட், எங்க இருக்க டியூட், திரும்பி பாரு டியூட், வா வா சீக்கிரம் வா, அமௌண்ட் கிடைச்சிட்டு டியூட் நம்மளுக்கு, எங்க திரும்பி பாருனா, ஏ வாடி நேரமாகுது. சொல்லு டியூட், என்ன டியூட், சிறப்பா இருக்கேன் டியூட். நான் தான் 8 மாசத்துல உன் பேரை மறந்துட்டேன் டியூடுங்க, நீ எதுக்கு டியூடுங்க? என் பேரே எனக்கு மறந்துட்டு டியூட், நீ வேற. சரி வா வா, என்ன டியூட், முக்கியமான விஷயமா என்ன வர சொல்லி இருக்க? ஆமா டியூட், கிறிஸ்மஸ் ஆரம்பிச்சாச்சு நம்ம கடைச்சிட்டு, பெருசா பிளான் பண்ணிட்டா போல. என்ன டியூட் வாங்க போற?
டாரி வாங்குமா வேண்டாம் வேண்டாம் மில்கி பார் வாங்குவோம் ஸ்னிக்கர்ஸ் வாங்குமா சரி டியூட் வா நம்ம அங்க போய் செலக்ட் பண்ணுவோம் சரி ஏ டுண்டு நடி என்ன பிள்ளைலாம் அதான் நம்ம டியூட் இந்த சாக்லேட் 10 ரூபாய் தான் 50 பைசா சாக்லேட் ஆமா டியூட் 4 பேருக்கு கொடுத்தா போதும் யாரும் வாங்க மாட்டாங்கனால எங்க அந்த மூலையில தூக்கி போட்டேன் இருங்க எடுத்துட்டு வரேன் டியூட் ஆன்ட்டி ரொம்ப தேடறத பார்த்தா ரொம்ப புது முட்டையே தூசி யாரும் வாங்கலங்களே வாங்குனங்களே ஆமா நாங்க பிள்ளைங்களா ஆஹா போதும் போதும் ஓகே ஆன்ட்டி போயிட்டு வரோம் டுட்டு நண்டி ரொம்ப மெலிஞ்சிட்டீங்க சரி போயிட்டு வரோம் போமா போ காத்து வரட்டு வான் டியூட் நம்ம இங்க குடுப்போம் சாக்லேட் நீ ஃபர்ஸ்ட் அங்க குடு யகா டுண்டுனகா என்னக்கா என் பிள்ளைய பத்தியலா பில்ட் குடு இப்ப நாங்க என்கிட்ட விக்காம இருந்த சாக்லேட் பாக்கெட்ட வாங்கிட்டு போய்டாங்க விக்காம இருந்த சாக்லேட்டா யார பத்தி என்ன பேசுறீங்க அந்த 50 பை சாக்லேட் பாக்கெட்டுகா என் பிள்ளை குறஞ்சது 500 ரூபாய்க்காவது வாங்கி இருக்கோம் நீங்க சும்மா கதை விடாதீங்க வாங்கிட்டு போனாங்களா ஆமா ஆமா உங்களுக்கு போறாம பத்தியலா ரொம்ப டேஸ்டா இருக்குல உங்க பிள்ளைங்க இப்ப எங்க போச்சு என் பிள்ளைல பத்தியில அனுபவங்க எவ்வளவு அழகா பொறு புணர்ச்சியோட கிறிஸ்துமஸ்க்கு சாக்லேட் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்கள நீங்க குறை சொல்றீங்க அந்த டப்பா கொஞ்சம் பாருங்க நான் கொடுத்த 50 பைசா சாக்லேட் உங்களுக்கு கொடுக்க கிறிஸ்துமஸ் வந்தா போதும் அவங்க வந்து அவங்கள கூட பார்க்க மாட்டாங்க அப்படி தான தர்மத்துல இறங்கிடுவாங்க அவங்கள பத்தி நீங்க குறை சொல்றீங்க அண்ணா நல்லதாங்கா ஆமா போறாமையில பேசாதீங்க சரி என்னமா பெருக்கிட்டு இருக்கேன் என்ன சாப்பிட வரியா இல்ல பரவ சாப்பிடலாம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்கணும் யான்ட கேக்கணுமா அப்படி என்ன கேக்க போறே இல்லமா இந்த வருஷம் கொரோனா வந்துட்டு நிவாரண கொரோனா வந்துட்டு லாக் டவுனும் நமக்கு போட்டுட்டாங்க ஆமா நமக்கு சரியான வருமானமும் இல்ல ஆமா கிறிஸ்மஸும் வந்தாச்சு நம்ம எப்படி செலவுக்குலாம் பணம் பத்துமா நமக்கு கிட்ட இருக்குதா செலவுக்கு எல்லாமே இருக்குதே எசப்பனம்ல ஆசீர்வாதமா தானே வச்சிருக்காங்க இருக்குதுமா ஆசீர்வாதமா இருக்குதா அப்ப உங்ககிட்ட ஒரு 10000 ரூபாய் இருக்குமா ஏன்டா 10000 ரூபாய் இல்ல ஒரு 2500 ரூபாய் இருக்கு டிரஸ்க்கு 2500 ரூபாயா எனக்கு ஒண்ணுமே புரியலையே இல்லமா அன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்ட நான் பார்த்தேன் அவ துணி கடையில நின்னா ரொம்ப சோகமா இருந்தா அப்போ ஏன் சோகமா இருக்கற அப்படினு கேட்டேன் அப்போ எங்க வீட்ல ஆசீர்வாதமே இல்லங்கறா என்ன ஆசீர்வாதம் இல்லன்னு கேட்டதுக்கு போன வருஷம் எனக்கு கிறிஸ்மஸ்க்கு 6000 ரூபாய்க்கு Dress எடுத்தாங்க இந்த வருஷம் 5000 ரூபாய் தான் எடுத்தாங்க அதனால எங்க வீட்ல ஆசீர்வாதம் இல்லங்கறா நீங்க 2500 ரூபாய் வச்சிட்டு ஆசீர்வாதமா இருக்கீங்க ஆசீர்வாதம்ன்றது ரூபாவ பொறுத்து நம்மட இருக்க திங்ஸ் பொறுத்து இல்லமா ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிறதுல நிறைவா இருக்குதா நமக்கு தேவைக்கு இருக்குதா அதுதான் ஆசீர்வாதம் நீ யோசித்து பாரு இந்த லாக்டவுன்ல நினைக்காத சாப்பிடாம இருந்தியா உனக்கு சமாதானத்துல ஏதாவது குறைவு இருந்ததா சந்தோஷத்துலதான் ஏதாவது குறைவு இருந்ததா வேற என்ன நிறைவா தானே இருக்கு நம்ம ஆசீர்வாதமா தானே இருக்கும் புரிஞ்சிடுச்சுமா அப்போ எனக்கு இந்த கிறிஸ்துமஸ்க்கு நீங்க 2000 ரூபாய்க்கு Dress எடுத்துருவீங்களா போன வருஷம் 500 ரூபாய்க்கு தானே எடுத்துருந்தீங்க ஆமாமா உனக்கு 1000 ரூபாய்க்கு எடுத்தாரேன் இன்னொரு 1000 ரூபாய்க்கு உன் ஃப்ரெண்டுக்கு எடுத்துருவோமே அவ Dress எடுக்க மாட்டாள்ல கிறிஸ்துமஸ்க்கு பரவாயில்லையே சேமா Dress எடுத்துக்கலாம் அப்புறம் இன்னொரு ஐடியாவும் எனக்கு தோணுது என்ன ஐடியா 2500 ரூபாயில 500 ரூபாய் மிச்சம் இருக்குல்ல அது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் நம்ம கொடுக்கலாம்ல கிறிஸ்மஸ்க்கு சாப்பாடு கொடுக்க பரவாயில்ல சூப்பர் ஐடியா சொல்லிருக்கி சரி நாளைக்கு நம்ம Dress எடுத்துட்டு 500 ரூபாய்க்கு நம்ம திங்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம் ஓகே இந்த நாடகத்துல மூணு விதமான குடும்பத்தை பார்த்திருப்பீங்க ஃபர்ஸ்ட் குடும்பம் பரலோகத்துல பொக்கிஷத்தங்களை சேர்த்து வைக்காம உலகத்துல சேர்த்து வச்சாங்க ரெண்டாவது குடும்பம் பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு பூமியிலையும் எங்கேயும் சேர்த்து வைக்கல மூணாவது குடும்பம் பரலோகத்துல சேர்த்து வச்சாங்க நம்ம இதுல எந்த நிலைமையில இருக்குங்கிறது சற்று சிந்தித்து பார்ப்போம் ஏசப்பா கொடுத்த ஆசீர்வாதங்களை மன நிறைவா இருந்து பிறகு மனப்பூர்வமாய் கொடுத்து பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போம் ஆமே
பின்னாடியே வந்து கேப்பேன் டவுனுக்கு போக காசு வேண்டாமா யார் கொடுப்பா காசும் கிடையாது அவங்கட்ட அவங்கள்ட்ட காசும் இல்ல ஒரு வில்லேஜ் ஏரியா பாவம் சின்ன குடும்பம் ஆனா என்ன அவங்களுக்குள்ள மட்டும் அன்பு குறையவே இல்ல காசுக்கு என்ன பண்ணாங்க அவங்க ஹாஸ்பிடல்ல இருந்து வந்தாங்க வந்துட்டு அந்த வில்லேஜ்ல இருந்த ஒரு ரெவரண்ட் இருந்தாங்க அப்போ அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் கரெக்ட்டா கரெக்ட் கரெக்ட் அந்த கப்பிள்ஸ் ஒரு கிறிஸ்டியன் தான் அப்ப கண்டிப்பா ரூபா கிடைச்சிருக்குமே ஆனா கிடைக்கல ரெவரண்ட் கிட்ட போயிட்டு கேட்டாங்க ரெவரண்ட் வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க வைஃப்க்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை எனக்கு ஒரு 200 ரூபாய் கிடைக்குமா அப்படினு கேட்டாங்க அந்த ரெவரண்ட் சொன்னாங்க இப்போ என்கிட்ட ஒரு காசு கூட கிடையாது 200 ரூபாயோட கிடைக்காமையா இருந்தாங்க 200 ரூபாய் கூட கிடையாது அப்படினு சொல்லிட்டாங்க இந்த ரெவரண்ட் ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க நீங்க நைட் பிரேயர் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்காக பிரேயர் பண்றேன் நம்ம கடவுள் ஏதாவது ஒரு வழி காட்டுவாங்க அப்படினு சொல்லிட்டு ஆறுதல் படுத்தி மட்டும் தான் விட்டாங்க இந்த ஹஸ்பண்டும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாரு ஒரு 10 மணி இருக்கும் நைட் 10 மணி வைஃப்க்கு பக்கத்துல முளங்கால் போட்டாரு பிரேயர் பண்ண ஆரம்பிச்சாரு நான் உங்களுக்காக என்னலாம் பண்றேன் இயேசுப்பா நான் உங்களுக்கு தானே பிரேயர் பண்றேன் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கிறேன் என்ன வேணாலும் செய்றேன் என் வைஃப்க்கு எப்படியாவது இந்த சுகத்தை கொடுத்துருங்க ஏதாவது கொடுத்துருங்க அப்படினு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படியே அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாங்கல்ல ஏனா வைஃப்ல சும்மா இருக்க முடியாதுல ரொம்ப பிரேயர் பண்ணாரு ஆனா எப்படியும் குறஞ்சது ஒரு 5 மணி நேரம் பிரேயர் பண்ணிருப்பாரு அவ்வளவு நேரமா அப்படியே பிரேயர் பண்ணி அந்த இடத்திலேயே அப்படியே நல்லா தூங்கிட்டாரு காலையில 5 மணி இருக்கும் அவர் கதவை யாரோ தட்டிக்கிட்டே இருந்தாங்க யார் தட்டினா அந்த ரெவரண்ட் தான் கரெக்ட் பரவாயில்லையே எங்கயோ நீ ரீட் பண்ணிருப்ப போலயே ரெவரண்ட் தான் கதவை திறந்த அந்த ரெவரண்ட் தான் இவருக்கு ஒரே சந்தோஷம் ஒருவேளை காசு கொண்டு வந்திருப்பாரா இல்ல மறுபடியும் ஆறுதல் சொல்ல வந்திருப்பாரா இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷன் இந்த ரெவரண்ட் சொன்னாரு அப்படியே காசு எடுத்து 200 ரூபாய் கொடுத்து இந்த 200 ரூபாய் வச்சுக்கோங்க நேத்து நைட் நீங்க என்கிட்ட பேசிட்டு போன உடனே நெல்ல வித்த காசு ஒருத்தங்க கொண்டு வந்தாங்க நான் இத உங்களுக்கு அப்படியே காலையில கொண்டு வந்திருக்கேன் நீங்க சீக்கிரமா உங்க வைஃப் டவுனுக்கு கூட்டிட்டு போங்க அப்படினு சொன்னாங்க நம்ம ஜீசஸ் ரொம்ப கிரேட்ல கண்டிப்பா செம கிரேட் தான் அப்படியே உடனே என்ன பண்ணாங்க அந்த 200 ரூபாய் கொண்டுட்டு வைஃபையும் கூட்டிக்கிட்டு திருநெல்வேலிக்கு வந்தாங்க திருநெல்வேலியில அங்க ஒரு பெரிய ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணாங்க அந்த டாக்டர் சொன்னாங்க ஸ்கேன் பண்ணனும் ஸ்கேன்னா உனக்கு என்ன தெரியுமா பிரைட்லி ஆ தெரியும் தெரியும் எனக்கு தெரியாது அதான் கேட்டேன் நான் அந்த புக்ல ஸ்கேன்னு இருந்துச்சு ஸ்கேன் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டாங்க ஆனா ஸ்கேன் பண்ணா 3 மணிக்கு தான் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டாங்க அவ்ளோ நேரம் வெயிட் பண்ணாங்களா வெயிட் பண்ணி தான ஆகணும் வில்லேஜ்ல இருந்து நிறைய டிராவல் பண்ணி தான் வந்தாங்க அங்கேயும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணாங்க ரிசல்ட் என்ன வந்து தெரியுமா என்ன வந்துச்சு அடுத்து ஒரு காணிக்க பாட்டு இருக்கு அந்த காணிக்க பாட்டுக்கு அப்புறமா ரிசல்ட் என்ன வந்துன்னு சொல்றேன் சரியா ஆ சரி சரி ஆனா நல்ல ரிசல்ட்டா தெரியல உனக்கு சர்ப்ரைஸ் ஆவே இருக்கும்ல அப்ப நல்ல ரிசல்ட்டா தான் இருக்கும் உன் விசுவாசம்படியே உனக்கு ஆக கடவது Thank you.
இப்போ கேள்விக்கான நேரம். உங்களுக்கான கேள்வி என்னன்னா சீனியர் அக்காமார், உங்களுக்கான கேள்வி என்னன்னா சீனியர் அக்காமார் எல்லாரும் ஒரு நாடகம் நடிச்சாங்க, அந்த நாடகத்தோட தலைப்பு என்னங்கறத நீங்க எழுதி ஐயா கிட்ட போய் கொடுக்கணும். அதுல உள்ள சிறந்த தலைப்புக்கு ஒரு சிறப்பு பரிசு வழங்கப்படும். ஏ ரிசல்ட் எப்படி? குட் நியூஸா எப்படி? ரிசல்ட் வந்துச்சு. அந்த ரிசல்ட்டை டாக்டர் கையில கொடுத்துட்டு என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாங்க? யாருப்பா இந்த உங்க வைஃப்க்கு டிபி இருக்குன்னு சொன்னதுன்னு ஒரே வார்த்தல கேட்டு முடிச்சிட்டாரு. அப்படியா? அவரு டிபி இல்ல, ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லையா உங்களுக்கு? நிஜமா, சாதாரண சளி காய்ச்சல் தான். நான் குடுக்கிற டேப்லெட்டை போடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டாங்களா? ஓகே சொல்லி முடிச்சிட்டேன். எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கோம்ல. நீ ஒன்னு யோசிச்சு பாத்தியா, இவ்வளோ மொக்கைய ஆன்சர் வரதுக்கு காரணம் என்னன்னு யோசியா? நம்ம ஏசப்பா தானே. கரெக்ட். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவர் போட்ட முழங்கால் தான் அதற்கு ஒரு பெரிய பலனா ஏசப்பா இதை வந்து கட்டளையிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாங்க? அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணாரு. அத உங்களுக்கு அடுத்து ஒரு ப்ரோக்ராம் அப்புறமா சொல்றேன். சரி, வெயிட் பண்ணாதான் பண்ணுவோம். கூட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். நாசரேத்திலோ
பாசிட்டிவா வந்தாச்சு. அவர் அப்புறம் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு சொல்லு. வீட்டுக்கு போனாரு. அதே போல ராத்திரி அவங்க வைஃப் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அதே போல முழங்கால் போடுவாரு நான் நினைச்சேன். ஆனா முழங்கால் தான் போடல. என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு பேப்பர் எடுத்தாரு, ஒரு பென் எடுத்தாரு. எடுத்து அப்படியே அப்படியே எழுத ஆரம்பிச்சாரு. என்ன எழுதினாரு தெரியுமா? என்ன எழுதினாரு? கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார், இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். ஏய், இந்த லிரிக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. நினைச்சேன் இப்ப இங்கே எல்லாருக்குமே இந்த லிரிக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் தோணும். அடுத்த ஒரு ஸ்டான்ஸ் எழுதினாரு என்ன தெரியுமா? பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவர் ஆகிடுவார், மயங்கி விழும் பசிதனிலே மண்ணாவை தந்திடுவார்னு அவர் எழுத ஆரம்பிச்சாரு. இது என்ன பாட்டுன்னு சொல்லு பாக்கலாம். நீ இவ்வளவு நாள் கோயர்ல வேற இருந்திருக்கோம். நான் ஏசிக்கும் தேவன் ஏசி இன்றும் ஜீவிக்கிறார். பரவாயில்ல, உனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்கு, எங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல, அதனால அவங்க சொல்லல. நீங்களும் இந்த பாட்டை கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். இந்த பாட்டு எழுதுனது யார் தெரியுமா? இவ்வளவு நேரம் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டே இருந்தேனே, அவரோட பேர் என்ன தெரியுமா? கடையனுடைய பாக்கியநாதன். இந்த பாட்டை எழுதினது இந்த அவர்தான். அவரோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாததுனால அவரோட லைஃப்ல நடந்த இந்த சிச்சுவேஷனை வச்சுதான் இவர் இந்த பாட்டை எழுதினாரு. நம்ம நிறைய பாடல்கள்லாம் பாடுவோம், ஏதோ டியூன் தெரியும் பாடிடுவோம், ஆனா யார் எழுதுனா, எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எழுதுனாங்க அப்படிங்கறத நம்ம உணர்ந்ததே கிடையாது. ஈவன் நாங்க கூட உணர்ந்தது கிடையாது. இந்த இந்த ஸ்டோரியை நான் வாசிச்சப்போதான் எங்க எல்லாருக்குமே ஒரு ஃபீல் ஆச்சு, இப்படி எல்லா பாட்டும் எத்தனை சிச்சுவேஷன்ல இருந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு. இனி நம்ம இந்த மாதிரி பாடல்கள்லாம் படிக்கும்போது இந்த பாடல்கள் யார் எழுதுனா, எந்த மாதிரியான லைஃப் சிச்சுவேஷன்ல அவங்க எழுதுனாங்க அப்படிங்கிறத உணர்ந்து பாடணும் அப்படின்னா, நம்ம லைஃப்லயும் இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது இந்த மாதிரி பாடல்கள் வார்த்தைகள் எல்லாம் நம்மளை தேய்ச்சும். அதனால இன்னொன்னு தெரியுமா, அவர் வந்து வந்து அப்படியே முழங்கால் போட்டு ஏசப்பா தேங்க்ஸ்பா. அப்புறம் வந்து நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஏசப்பா ஒரு நமக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆல்டருக்கு முன்னாடி போயிட்டு காணிக்க வச்சு நன்றி சொல்லிடுவோம். இவர்கிட்ட காணிக்க வைக்க பொண்ணும் இல்ல பொருளும் இல்ல, அதனாலதான் இவர் வந்து நன்றி எப்படி சொன்னார்னா, அவரோட வார்த்தைகள் பாடல் அவருக்கு திறமை இருந்துச்சு, எழுதுற அந்த பாடல்கள் வரிகள் அப்படியே எழுதி அதை மெட்டு போட்டு பாடி ஏசப்பாவை நன்றி செலுத்தினாங்க. நீங்க நினைக்கலாம் எனக்கு வந்து நன்றி சொல்லணும் ஆனா காசு இல்ல பணம் இல்ல அப்படின்னு நினைக்கலாம், ஆனா நீங்க எப்படியும் இயேசுப்பாக்கு நன்றி சொல்லலாம் தெரியுமா? இந்த மாதிரி வார்த்தைகளால இயேசுவுக்கு பாடல்களா பாடி கூட நீங்க நன்றி சொல்லலாம். இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? இவ்வளவுதாங்க, இதுக்கு மேல தொடரணும் சொல்ல மாட்டேன், கதை இவ்வளவுதான் முடிஞ்சு. நீங்களும் இதே போல எல்லா பாட்டுகளையும் யார் எழுதினா, எந்த மாதிரி லைஃப் சிச்சுவேஷன்ல எழுதினாங்கிறத உணர்ந்து பாடி பழகுங்க. செய்பவர் சொல்லாததை தருபவர், என் தேவைகள் அறிந்தவர், உன் குறித்து வைத்தவர், நீ சொன்னதை செய்பவர் சொல்லாததை தருபவர், என் தேவைகள் அறிந்தவர், உன் குறித்து வைத்தவர். செய்பவர் சொல்லாததை தருபவர், என் தேவைகள் அறிந்தவர், உன் குறித்து வைத்தவர், நீர் சொன்னதை செய்பவர் சொல்லாததை தருபவர், என் தேவைகள் அறிந்தவர், உன் குறித்து வைத்தவர். உமக்கே என் வாழ்க்கையில் முதல் இடமே, நீரே நான் நம்பும் நல்ல மறைவிடமே, உமக்கே என் வாழ்க்கையில் முதல் இடமே, நீரே நான் நம்பும் நல்ல மறைவிடமே. சொன்னதை செய்பவர் சொல்லாததை தருபவர், என் தேவைகள் தருபவர், என் தேவைகள்
கல்வாரி சிலுவையிலே காயப்பட வைத்தனரே கல்வாரி
லக்கி ப்ரைஸ். உங்களுக்கு குழுக்களுக்கு ஒரு சீட்டு தந்திருக்கோம்ல, அதுக்கு பின்னாடி ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம், மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். யாருக்கு அதில் மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோ அவங்க தான் அந்த லக்கி ப்ரைஸ்க்குரியவங்க. உங்களோட சீட்டில் பின்னாடி பாருங்க, மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி யாருக்கு எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லி. டோக்கனை திருப்பி பாருங்க, ஒரே ஒரு சீட்டில் மட்டும் மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அண்ணா வந்துட்டாங்க.
எதிர்பார்த்து கொண்டிருந்த இரண்டாவது குழுக்கள். இப்போ நம்ம ஒரு சீட்டை எடுக்கலாம். டோக்கன் நம்பர் 182. யாராவது இருக்கீங்களா? சரி, நம்ம அடுத்த டோக்கன் எடுக்கலாம். இப்போ நம்ம ஐயா அவங்களுக்கு பிரைஸ் வழங்குவாங்க. நன்றி உரை. இந்நாளில் இது போன்ற ஒரு விழாவினை கொண்டாட உதவி செய்த எல்லாம் அல்ல இயேசுவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் நமது குருவானவர் அவர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்கள பத்தி சொல்லணும்னா, எங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய மோட்டிவேஷனல். என்ன டவுட் கேட்டாலும் அவங்க வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அவங்களை வாழ்த்தி ஒரு கிஃப்ட். இந்த நினைவு பரிசினை வழங்க வேதமாணிக்கம் தாத்தா வாங்க. அடுத்ததாக சபை ஊழியர் அவர்கள் வரவில்லை என்றாலும் எங்களுக்கு நிறைய அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்களையும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக மியூசிஷியன்ஸ், இங்கே அழகாக இசைமிட்டு இவ்வளோ நேரம் இந்த ப்ரோக்ராம் நல்லா செய்ய அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அவர்களை பாராட்டி அவர்களுக்கு கிஃப்ட் வழங்குகிறோம். முதலாவதாக சகோதரர் இஸ்ரவேல் ராஜா, இந்த பரிசினை ஐயா அவர்கள் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஜெஸ்ஸி, அடுத்ததாக செரிஸ். அடுத்ததாக இந்த லைவ் ப்ரோக்ராம் கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருந்த சகோதரர் அவர்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து லைவ் டிவி கொடுக்கிற ஜீசஸ் டிவி அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்கும் எங்களது நன்றிகளை செலுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக ஹாஸ்பிட்டாலிட்டி விக்டர் மாமா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக டேவிட் மாமா, எங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் நிறைய நேரத்தில் பண்ணியிருக்காங்க, அடுத்து என்ன செய்யலான் இருக்கும்போது இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லி நல்லா மோட்டிவேட் பண்ணி எங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்கள இந்த நேரத்தில் கண்டிப்பாக நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு இதோ ஒரு நினைவு பரிசு. குருவானவர் அவர்கள் வரங்குவார்கள். மாமியும் வாங்க. அடுத்ததாக இவ்வளவு நேரம் பொறுமையாக அமர்ந்து எங்களது நிகழ்ச்சியை பார்த்தவங்கள் யாவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. கிறிஸ்மஸ் என்றாலே பகிர்தல், அதனால் நம்முடைய 102 நிமிடம் தான் முடிஞ்சிடும். எல்லாரும் நம்ம ஆசீர்வாதத்தோடு வீட்டுக்கு போனோம், அதுதான் நல்லது. நம்ம ஆலயத்தில் இருக்கிறோம், கல்யாண வீட்டுக்கு வரல, இல்லாட்டி வேறு எந்த ஃபங்க்ஷனுக்கும் வரல. முடிந்த பிறகு நம்ம போகிறது தான் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். நம்முடைய துப்புரவு பணியாளர்கள் நம்முடைய ஆலயத்திற்கும் மற்றும் அதிகமாக நம்முடைய சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய அன்பின்
அடையாளமாக இந்த பரிசுகளை நாம் வழங்குகிறோம். தயவுசெய்து அவர்கள் முன்பதாக வந்து இதை பெற்றுக்கொள்ள நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு போட்டியின் முடிவு இருக்குது, அந்த முடிவு சொல்லணும். ஒரு நாடகம் நம்முடைய பிள்ளைகள் அழகா கொடுத்தாங்க. அந்த நாடகத்திற்கு தலைப்பு கேட்கப்பட்டது. தலைப்பு எல்லாருமே ரொம்ப அழகா கொடுத்துருந்தீங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான தலைப்புகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா அதிலே இன்றைய கால சூழ்நிலைகளிலும் நம்முடைய வேதத்தின் அடிப்படையிலும் ஒரு தலைப்பு மிகவும் அழகாக கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த தலைப்பிற்கு பெயர் பகிர்தல். சகோதரி லின்சி அவங்க கொடுத்திருந்தாங்க, அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு இப்பொழுது இந்த பரிசை நாம் வழங்கலாம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் மிகவும் நேர்த்தியாக நடத்தி கொடுத்தாங்க. அவர்களுக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பாடல்கள் எல்லாம் மிகவும் அருமையாக இருந்தது. இசை மீட்டின அருமையான பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய கொயரை வழிநடத்துகிற ஜெஸ்ஸியை நாங்கள் வாழ்த்துகிறோம். அவர்களுடைய தலைமையிலே எல்லாவற்றையும் மிகவும் நேர்த்தியாக செய்து கொடுத்தாங்க. அதே போல சீனியர் பிள்ளைகள் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இவரே பெருமான் சூப்பர், வெல்கம் டான்ஸ் சூப்பர், குளிர்காலம் சூப்பர், வானத்திலே தாரகைகள் பரவாயில்ல, சிந்தை மகிழும் சூப்பர், உலகில் வந்தார் எக்ஸலன்ட், நாடகம் சூப்பர், த ஃபஸ்ட் நோயல் பரவாயில்ல, இறைவன் நமக்கு பரவாயில்ல, அன்பே மனித பாடல் அது படித்த மாதிரி படிச்சிங்களோ, ஓ காணிக்கை பாடல் பரவாயில்ல சூப்பர், ஜில்லான குளிர்காற்று கலகிட்டாப்புல நம்ம பிரைட்லி அதில் பயங்கரமான பாட்டு, ஆமாம் ஏழைக்கு பங்காளானாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மிக்சிங் டான்ஸ் சூப்பர், மெட்லியும் நம்ம ஏற்கனவே பார்த்தது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லா நிகழ்வுகளும் மிகவும் அழகாக தொகுத்து வழங்கினாங்க. நேரம் போனதே தெரியல, மிகவும் நேர்த்தியாக கொடுத்தாங்க. நம்முடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். இசை மீட்டின பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் சகல ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பி கனப்படுத்துவாராக. நமக்கு இந்த லாக்டவுன் நல்ல ஒரு டைம் நமக்கு கொடுத்துச்சு. அநேக பிள்ளைகள் கீபோர்டு கற்றுக்கொள்வதற்கு உதவியாக அது அமைந்தது. இன்னும் நம்ம பிள்ளைகள் இந்த தாளந்துகளிலே வளரணும். அதற்காக நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, அதற்கு நேரம் செலவிடுங்கள். நிச்சயமாக வருகின்ற நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் மிகவும் எல்லா நிகழ்வுகளிலும் அவர்கள் பங்கு பெறணும். வளர்ந்து பிறகு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய மிரியம் டிவி அவங்களுக்கும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலி நமக்கு நெட் இன்னைக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால தான் நம்ம நேரடியாக ஒளிபரப்பு செய்ய முடியவில்லை. இன்னும் ஒரு சில மணி துளிகளிலே நம்முடைய சேனலில், நம்முடைய சிஎஸ்ஐ ஹோலி ட்ரினிட்டி சேனலில் இது அப்லோட் செய்யப்படும். நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்ய நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்தது போல முதலாம் தேதி நான் தாளந்து போட்டிக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இன்று இரவு இல்லாவிட்டால் நாளைக்குள்ளாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதில் நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை அதிகமாக கேர் எடுத்துக்கொள்கிறேன். நம்முடைய சகோதரர் டேவிட், சகோதரி பியூலா அவர்களுக்கும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. அவங்க சொன்னது போல அதற்காக உழைத்து அதற்காக கொடுத்த அனைத்து திருச்சபையின் மக்களுக்கும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சிறப்பாக செய்து கொடுத்தேன். தம்பிமாருக்கும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தாளந்தை இன்னும் அதிகமாய் பெருக்கிக் கொள்ள நீர் உதவி செய்திருக்கிறீர், அதற்காக நன்றி. இன்னும் அதற்காக அவர்கள் உழைக்க நீர் கிருபை செய்தள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த பாடல் நிகழ்வுக்காக உழைத்து கொடுத்து ஒத்துழைத்து ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய கிருபையும் இந்த பிள்ளைகளுக்குள்ளாய் நிறைவாய் தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி ஆண்டவரே அவர்களுடைய பெற்றோருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய பெற்றோர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த அனைத்து நிகழ்வுகளையும் ஆர்கனைஸ் பண்ணினேன் சகோதரி ஜெசிக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இன்னும் நீர் அவர்களை வல்லமையாக ஆண்டவரே நீர் பிள்ளைகள் மத்தியிலே எடுத்து பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபை அவர்களை தாங்கி வழிநடத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சீனியர் கொயருக்காக ஜூனியர் கொயருக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகளுக்குள்ளாய் தேவனுடைய அருள் பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக உழைத்து இதற்காக கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளிலும் ஹாஸ்பிட்டாலிட்டியை பொறுப்பெடுத்துக் கொண்டு சகோதர விக்டர் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் கொடுத்த அனைத்து காரியங்களையும் நீர் ஆசீர்வாதமாக மாற்றிக் கொடுங்க. அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பண்டிகை நாட்களின் நிறைவை ஒவ்வொரு குடும்பம் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மிரியம் தொலைக்காட்சிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதற்காக உழைக்கிற அருமையான சகோதரருக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த முழு நிகழ்வையும் நீர் ஆசீர்வாதமாக மாற்றிக் கொடுத்திருப்பதற்காக நன்றி. துதி கன மகிமை எல்லாம் மக்கள் எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தெய்வீக அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அனியோனி ஐக்கியமும் நம்மனைவரோடும் சேஷமாக பாடகர் குழுவின் பிள்ளைகளோடும் கூட நிறைவாய் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று பாருங்கள். ஆமென். யாவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.